அண்மை செய்தியை பார்க்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே சிறுநாகலூர் பகுதியில் தனியார் பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் 4 தனியார் கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் உதயகுமார் இணைந்திருக்கிறார். உதயகுமார், விபத்து எப்படி நடந்தது? திலகவதி மதுராந்தகம் அருகே தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் அச்சிறப்பக்கம் மருவத்தூர் ராமபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமானவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று வழக்கம் போல் கல்லூரி செல்வதற்காக செங்கல்பட்டு திண்டிவனத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி வந்த ஒரு தனியார் பேருந்தில் மாணவர்கள் படியில் தொங்கி வந்துள்ளனர். அப்பொழுது தனியார் பேருந்தில் ஒரு வாகனம் ஒன்று முந்த செல்ல உள்ளது. இடது பக்கமாக ஓட்டுநர் வந்து வாகனத்தை பேருந்தை திருப்பியுள்ளார். அப்போது கண்டெய்னர் லாரி ஒன்று இடது பக்கமாக சென்று கொண்டிருந்த போது அந்த கண்டெய்னர் லாரி மீது உரசி உள்ளது. இதில் படியில் பயணம் தொங்கிக் கொண்டிருந்த மோனிஷ், கமலேஷ், தனுஷ், ரஞ்சித் ஆகியோர் மாணவர்கள் கீழே விழுந்துள்ளனர். இதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். லாரி ஏறி ஒரு ரஞ்சித் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனிருந்தார். மேலும் 5 பேர் மட்டும் காயமடைந்துள்ளனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வந்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு போலீசாரோ வேறு யாரேனும் விரைந்திருக்கிறார்களா? எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அதுல எவ்வளவு பேர் என்ன நிலையில இருக்கிறாங்க? அதாவது சம்பவ இடத்திற்கு மதுராந்தகம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவசக்தி சம்பவ இடத்திற்கு வந்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டவர்களை அதிக அளவு காயம் ஏற்பட்டவர்களை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து பெற்றோர்களும் மாணவர்களும் அதிக சேர்ந்துள்ளதால் வந்து இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் உருவாகிறது. பேருந்துல தொங்கிக் கொண்டு பயணம் செய்த மாணவர்கள் அவங்க, அதனால விழுந்து லாரிக்கடியில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவலை பதிவு பண்ணியிருந்தேன் உதயகுமார். அந்த மார்க்கத்துல போதிய பேருந்து வசதிகள் இல்லையா? அவ்வளவு கூட்ட நெரிசல்ல மாணவர்கள் தொங்கிக் கொண்டு பயணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த பகுதி மக்கள் அது குறித்து என்ன சொல்றாங்க? திலகவதி, குறிப்பாக காலை மாலை நேரங்களில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாது. இது போன்ற விபத்துகளுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. அடிக்கடி இது போன்ற குற்றச்சாட்டுகளும் மேந்து வருகிறது. அது இந்த அந்த நேரத்திற்கு வந்து குறித்த நேரத்திற்கு கல்லூரி செல்வதற்கு வேலை செய்வதற்கு வந்து செல்லக்கூடியவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பேருந்துகள் வராததால் ஒரே பேருந்துகளில் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதுபோன்று பேருந்துகளுக்கு வந்தவர்கள் தான் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. உதயகுமார்.